வேலை என்றும் மூன்று நாட்கள் விடுமுறை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு நாட்களில் பனிரெண்டு மணி நேரம் வேலை நேரம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொடநாடு வழக்கு விவகாரம் உதகை நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது அப்பளத்துக்கு வரி கிடையாது என்று மத்திய நேரடி வரி மற்றும் சுங்க வரி வாரியம் தெரிவித்துள்ளது தஞ்சையில் பேருந்துகளில் முகக்கவசம் அணியாமல் வந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மற்றும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது செப்டம்பர் பதினான்காம் தேதி நடத்துவதாக இருந்த பொறியியல் மாணவர்களின் பொது கலந்தாய்வு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அக்டோபர் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக மண்ணெண்ணெய் உப்பு மெழுகுவர்த்தி போன்ற பொருட்கள் இருப்பு வைத்திருக்க வேண்டும் என்றும் ஒருவேளை மலையில் நனைந்த பொருட்களை மக்களுக்கு விநியோகம் செய்தால் ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மக்களுக்கு மீண்டும் தவணை முறையில் வீடுகள் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வசதித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை பதவிக்கு திமுகவின் எம் எம் அப்துல்லா அவர்கள் போட்டியின்றி தேர்வாகிறார் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி இருபது கோடி சரக்கு சேவை வரி வசூலாகி உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது திருமண நிதியுதவி மற்றும் தாலிக்கு தங்க வழங்கும் திட்டம் மிகவும் பின்தங்கிய ஏழை நிலையில் இருப்பவர்களுக்கு மட்டும் என்பதன் காரணமாக திருமண மண்டபங்களில் நடைபெறும் திருமணங்களுக்கு இந்த நிதியுதவி கிடைக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஐந்து லட்சம் வரை நிபந்தனை இல்லாத கடன் வழங்குகிறது மேலும் இதற்கான வட்டி விகிதம் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் முக்கிய நகரங்களை சுற்றி துணை நகரங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வசதி துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக இரண்டு அடுக்குகளுக்கு கட்டப்படும் கட்டிடங்களில் லிப்ட் வசதி கட்டாயம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது கரூர் மாவட்டத்தில் சர்வதேச தரத்திலான ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு ரூபாய்க்கு எட்டு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் முப்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதே போல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை அறுபத்தி எட்டு ரூபாய் அறுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மேலும் பயனாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவலுடன் கூட தெரிந்து கொள்ளாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோ பார்க்கலாம்